Hi friends, welcome to our channel, Deepa's Home. If you are watching our channel first time, please subscribe. Then you will get a notification of our videos. Okay friends, let's go to the video. We shoot the first day night. This is the first day night. First day night, இது மாதிரி தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வெச்சிட்டோம்னா மார்னிங் வந்து வர்க் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ வாட்டர் பாட்டில வந்து நான் வாட்டர் வந்து நல்லா ஃபில் பண்ணி அடுப்பு பக்கத்துல வெச்சுக்குவேன். காலையில சமைக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஒரு டைம் நம்ம வந்து அண்டால மோந்துட்டு இருக்க தேவை கிடையாது. வேணுங்கற அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி அங்க வெச்சிட்டோம் அப்படினா நம்ம சமைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். Morning, பாத்தீங்கனா என்ன நம்ம குழம்பு வைக்கறோம் என்ன டிஃபன் செய்ய போறோம் நம்ம முத நாளே நம்ம பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வெச்சுக்கணும் மார்னிங் வந்து சுரக்காயையும் தட்டைப்பயிரும் தான் போட்டு குழம்பு வைக்க போறேன் சோ அதுக்காக தட்டைப்பயிர் வந்து நைட்டே வந்து நான் ஊற வெச்சிட்டேன் பாப்பா 10th படிக்கிறதுனால ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது ஸ்கூல் வந்து 7 o'clock ஸ்டார்ட் ஆகும் சோ வேன் வந்து 6:30 க்கே வந்துரும் அதுக்கு முன்னாடியே நம்ம லஞ்சுக்கும் சரி டிஃபனுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வெச்சிருக்கணும் So, now வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 o'clock எந்திரச்சு வா கிச்சனுக்கு வந்தாதான் கரெக்ட்டா இருக்கும். மார்னிங் வந்து குழம்புக்கு தேவையான வெங்காயம்லாம் வந்து வதக்கிறதுக்காக அடுப்புல வச்சிருக்கேன். சோ வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போறேன். முதனாலே பாத்தீங்கன்னா எங்க அத்தை வந்து வெங்காயம் எல்லாம் உலிச்சு வச்சிருவாங்க. சோ ஒரு பாக்ஸ் அளவுக்கு வெங்காயம் உலிச்சு வெச்சிட்டோம் அப்படினா ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து வெங்காயம் கரெக்ட்டா இருக்கும். நம்ம மார்னிங் இது மாதிரி குவிக்கா செய்யும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டேவே எல்லாம் ரெடி பண்ணி வெச்சிட்டோம்னா நமக்கு வர்க் வந்து ஈஸியா முடிஞ்சிரும் சோ அதோட வந்துட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் தேங்காவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே நம்ம எடுத்து வெச்சிட்டோம் நமக்கு ஈஸியா இருக்கும் பட் நான் மறந்துட்டேன் சோ அதனால மார்னிங் தான் எடுத்துட்டு இருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இங்க டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஃபேன் போட்டு ஆற வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடும் நம்ம குழம்பு கரைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் சோ பாப்பாக்கு எனக்குமே பால் ஆத்தி வச்சிருக்கேன் அதுமே ஃபேன்ல கொஞ்சம் ஆறிச்சுனா குடிச்சிட்டு கிளம்பறதுக்கு ரெடியா இருக்கும் தேங்காய் எல்லாம் நல்ல சின்ன சின்னதா துண்டா நறுக்கிட்டு அத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கறேன் அதோட வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு 2-3 பல்ல பட்டா கிராம்பு இது மூணையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் சொரக்கா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சொரக்கா தான் இருந்துச்சு கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் சோ மேல தோல் வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பா இருந்துச்சு நான் காய் கூட நல்லா இருக்குமோ நினைச்சிட்டு தான் சீவினேன் பட் நல்லா இருந்துச்சு சோ இது மாதிரி தோல் எல்லாம் சீவிட்டு அத வாஷ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம் நார்மலா மட்டன் தண்ணி குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் சோ மட்டனுக்கு பதிலா இங்க நம்ம சொரக்காயையும் தட்டைப்பயிரும் சேர்த்திருக்கோம் மசாலா எல்லாமே வந்துட்டு சேம் அதே தான் கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருக்குறத எதையுமே நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் சைஸா நம்ம போட்டோம் அப்படினா கரெக்ட்டா இருக்கும் ரொம்ப பொடி பொடியா போட்டோம்னா எல்லாம் கரஞ்சிரும் சோ குழம்புக்கு தேவையான எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடியா எடுத்து வெச்சிட்டேன் நானு சோ குழம்பு பாத்தீங்கன்னா நான் குக்கர்ல தான் வைக்க போறேன் குக்கர்ல வச்சிட்டு ஒரு 2-3 விசில் விட்டோம் அப்படினா பருப்பு காய் எல்லாமே வெந்து இறங்கிறதுக்கு சரியா இருக்கும் குக்கர் நல்லா சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதல கடுகு, கடலை பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க தட்டைப்பயிரும் அரிஞ்சு வச்சிருக்க சுரக்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சுரக்காயையும் தட்டைப்பயிரும் நல்லா ஒரு mix பண்ணிட்டு அதுல வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கறேன் குழம்புக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்லயே வந்துட்டு மசாலா அரைச்சு வெச்சிருக்கு குழம்பு மசாலா பொடி இத வந்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன ஸ்பூன்ங்கறதனால ஒரு 6 ஸ்பூன் சேர்த்திருக்கேன்
எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விட்டுறலாம். mix பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதோடு வந்துட்டு இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சைடில் இன்னொரு அடுப்புலேயும் குக்கரில் சாப்பாடு வச்சுருக்கேன். காய் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணியுமே ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இறக்கி வச்சுருக்கேன். காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றி கொடுத்து விட்றேன். அவள் டிஃபனுமே வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே தான் சாப்பிடுவாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா ரசமும் வச்சுட்டேன். ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா குழம்பு ரசம் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு குழம்பு எல்லாமே விசில் அடங்கிருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சோம் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூடாக கொடுத்து விட்டாலும் சீக்கிரமாக கெட்டு போயிடும். குழம்பு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் மதிய லஞ்சுக்கு வந்து சாதமும் தான் கொடுத்து விடுறேன். மதியம் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சாதமும் குழம்பும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுருவேன். ஸோ தனியாக கொண்டு போய் அவங்க மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் சாதத்தையும் குழம்பையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. பட் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே போகும்போது கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஸோ மேலாக கொஞ்சம் குழம்பு நம்ம ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான் கொடுத்து விடுறேன். ஆப்பிளுமே கட் பண்ணி தோலெல்லாம் சீவிட்டு அவங்களுக்கு கொடுத்து விடணும். ஸோ அதையுமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடுறேன். ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு, அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, ஸோ வாட்டர் பாட்டில் இது எல்லாமே பேக்கில் பேக் பண்ணி வச்சிட்டோன்னா அவள் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவள் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திஷாந்த் ரெடி பண்ணி அனுப்பணும். ஸோ மார்னிங்கே சாதமும் வச்சிட்டேன். சாதம், குழம்பு, ரசம் மூணுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. திஷாந்த் ஏஞ்சி குளிச்சு ரெடி ஆயிட்டான். அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வச்சுருக்கேன். இது வந்து வேனில் சாப்பிட்றதுக்காக டீ கேக் வச்சுருக்கேன். அவன் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே சாப்பிட்டு போயிடுவான். 8:30 தான் வேன் வரும். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதமும் குழம்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவனை
அவனுக்கு லஞ்ச் பேக்லாம் தனியாக கிடையாது, ஸ்கூல் பேக்கில் தான் கொண்டு போவாங்க. ஏன்னா புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எதுவும் கிடையாதுங்கிறதுனால ஸ்கூல் பேக்லேயே அதை வச்சு கொடுத்து விட்டுறது. இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீட்டில் வந்து இந்த முன்னாடி இருக்க கம்பி கேட்டில் வந்துட்டு ஷீட்டு போடுறதுக்காக இன்றைக்கி வராங்க. ஸோ அந்த ஒர்க்கு தான் இன்றைக்கி பண்ண போகிறாங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் ஷீட்டு போடாமல் ஃப்ளக்ஸு தான் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஷீட்டு போட்டிருந்தோம், இப்போ நம்ம மேலே ரெனோவேட் பண்ணும்போது அதெல்லாமே எடுத்துட்டு பண்ணதுக்கப்புறம் இன்னும் போடாமல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போதைக்கு டெம்பரவரியாக ஃப்ளெக்ஸ் ஒட்டியிருந்தோம். ஸோ இப்போ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஷீட்டு போட போகிறாங்க. ஸோ ஹேங் பண்ண செடி எல்லாமே எடுத்து இங்கே வச்சாச்சு. ஏன்னா அங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே இருந்த செடி எல்லாமே கழட்டி கீழே வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஃப்ளெக்ஸை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஷீட் போட்டு விட போகிறாங்க. ஷீட் வந்து கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. ஸோ மழை பெஞ்சால் உள்ளே வராத அளவுக்கு ஷீட் வந்து கொஞ்சம் அந்த சைடு நீட்டியும் விட்டுருக்கோம். ஏன்னா சாரல் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி இருக்க போர்ட்டிக்கோக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துடுது. ஸோ அதனால் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக நீட்டி விட்டுருக்கு. இந்த ஒரு சைடு ஷீட்டு போட்டு முடிக்கிறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ செடியெல்லாம் எடுத்து கையோடு மாட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு பாப்பா தான் எடுத்து எல்லாம் மாட்டிகிட்ருக்கா. செடியெல்லாம் மாட்டியாச்சு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா செடிக்கு தண்ணி எதுவுமே விடலை, அவங்க நேரமாக ஒர்க்குக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ செடிக்குமே தண்ணி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.